இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழ தோல் இருக்கு இல்லையா இந்த தோலை வந்து நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் இது குட்டி பீஸாக வந்து இதில் கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அறப்படும் அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு பல அளவுக்கு அந்த தோல் நம்ம எடுத்தாச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா குட்டி பீஸாக வந்து நம்ம இதில் கட் பண்ணி போட்டாச்சு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ஒரு பாதி கிழங்கு வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து மங்குக்கு ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் தோளோடவே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போடுங்க அப்போ வந்து நம்மளுக்கு அரைச்சி இல்லை அப்படின்னா கெட்டி கெட்டியாக அப்படியே இருந்துடும் அதனால் ஒரு குட்டி கிழங்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம இந்த புளிப்போட இந்த உருளைக்கிழங்கையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் மங்கு வந்து நூறு பர்சன்ட் இது வந்து ஒரு வாரம் தொடர்ந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் நல்லா கடினமான மங்காக இருந்தால் கூட நல்லா வந்து பாருங்கள் ஒரு கிழங்கு அளவுக்கு இப்போ ஆரஞ்சு பழத்தோல்ல நம்ம வந்து போட்டாச்சு இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி விட வேண்டாங்க இதை நல்லா வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கும் ஆரஞ்சு பழத்தோளும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் கடுசாக தான் இருக்கும் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஆனால் ஃபில்ட்ரு பண்ணி அந்த சாரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா துணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் துணியில் கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு இது கிடைச்சாலே போதும் நல்ல எஃபெக்டான ஒரு பொருளை சேர்த்து தான் நம்ம வந்து இன்றைக்கி ஃபேஸுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஏன்னா கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனாவது நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து தோலை மட்டும் எடுத்துருங்க நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கெட்டியாக கிடைக்கும் நம்மளுக்கு இந்த சாறு மீதி இருக்கிறதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம கையிலே போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றினோம்னா சல்லுன்னு வந்துடும் ஆனால் தண்ணி ஊற்றாமல் நம்ம பால் சேர்த்து அரைக்கிறதுனால இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு கெட்டியாக கிடைக்கும் படிக்கட்டுறது கொஞ்சம் சிரமம் ஆனால் துணியில் வந்து பிழிஞ்சிங்கன்னா சூப்பராக கெட்டியாக நல்ல பேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு இந்த ஆரஞ்சு தோலோடு நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை போடுறப்போ நல்ல எந்த அளவு கடினமாக இருக்கிற மங்கு கூட நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பல அளவு தோல் போட்டோம் ஒரு அரை உருளைக்கிழங்கு போட்டு பெசந்து எடுத்தாச்சு இந்த மாதிரி இந்த தொக்கெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது அவ்வளோதான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் இந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்தால் போதும் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இப்போது ஓகே இப்போது க்ரீம் வந்து நல்லா ரெடி ஆகிருச்சு பாருங்கள் இது வந்து நல்ல முகத்துக்கு நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு இந்த பேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்கிறப்போ நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு கிடச்சிரும் இது வந்து நம்ம உருளை ஆரஞ்சு பழம் சாறுனால போட்ட செகண்டில் நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் இது கூட நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து போட போகிறோங்க இந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் இது வந்து உங்களுக்கு ஹேருக்கும் போடலாம் முகத்துக்கும் போடலாம் விட்டமின் இ வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா இதை வந்து நீங்கள் சேர்த்து போடுறப்போ மங்கு வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் நிறையா பேர் மங்கு போக மாட்டேங்குதுக்கா இல்லையா இந்த டேப்லெட் வந்து வாங்கி இப்போ நீங்கள் போடுற க்ரீமில் பயன்படுத்துங்க இது எல்லா ஃபேஸ்க்குமே நல்லா செட் ஆகும் இதை வந்து நிறைய விதத்தில் வந்து பயன்படுத்தலாம் நைட்டு கிரீமுக்கு பயன்படுத்தலாம் இப்போ இது வந்து ஒரு டேப்லெட் நான் வந்து இதில் அந்த ஆயில் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் இது டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரீமில் சேர்த்து இந்த விட்டமின் ஏ ஹேப்ஸில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வா போட்டுட்டு வரப்போ உங்கள் ம முகத்தில் வேறு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த கருந்துட்டு கருவளையும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ அந்த டேப்லெட்டை சேர்த்து இந்த க்ரீமோடு நல்லா வந்து மிக்சிங் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவி பாருங்க உடனே உங்கள் முகம் எந்த அளவுக்கு வந்து வெள்ளையாக மாறுது அதே மாதிரி ஒரு நைட்டு வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்குங்க இது லைவ் ரிசல்ட்டாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இப்போ இதில் வந்து நிறைய பொருளெல்லாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணல அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வாசனை வந்து ஆரஞ்சு பழ வாசனை கிடைக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வாசனை உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரைகளை எடுக்கக்கூடிய தன்மை வந்து உருளைக்கிழங்குக்கு இருக்குது ஆரஞ்சு பழ தோல் வந்து அந்த புளிப்பு தன்மையும் தோவு அந்த இருக்கிறதுனால அந்த கரைகளை சுத்தமாக எடுத்து மீண்டும் வராமல் பார்த்துப்போம் அதோட நம்ம இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்ம இதில் சேர்த்துருக்கறனால முகத்தை நல்ல ஒரு பொழிவை கொடுக்குங்க எப்போவுமே மங்கு வராமல் நம்மளை பார்த்துக்கும் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் வந்து நிறைய மங்குக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க நானும் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் சில பேர் வந்து நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க சில பேர் வந்து அக்கா எங்களுக்கு ரிசல்ட்டே கொடுக்கல அப்படின்னு இது இதுவரைக்கும் நீங்கள் மங்குக்கு போட்டதெல்லாம் ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னா இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கிற இந்த க்ரீமை வந்து பயன்படுத்தி பாருங்கள் போட்ட செகண்டில் ஒரே நைட்டில் உங்களுக்கு சூப்பராக ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் செம்மையான ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி வந்து பாருங்கள் சூப்பரான ஒரு ஃபேஸ்பேக் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போ இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாமா இது வரைக்கும் இவங்க மங்கே போகலை அப்படிங்கிறவங்க இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது பொருளும் பார்த்தீங்கன்னா மூணே பொருள் தான் இப்போது இந்த மாதிரி ப்ரஷை எடுத்துக்கோங்க அப்படின்னா கையில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மங்கு இருக்கிற இடம் தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை இதை நீங்கள் எல்லா பக்கமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கண்ணு கருவாலயம்லாம் இருந்துச்சு அப்படின்னா ப்யூர் பண்ணி சூப்பராக வந்து உங்களுக்கு டைட் பண்ணி கொடுக்கும் நல்லா இந்த ஆரஞ்சு பழத்தோல் வந்து நல்ல தோலை வந்து தேவையில்லாத இந்த நச்சு கிருமிகளாக இருந்ததுன்னா அழித்து நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுக்கும் நம்மளுக்கு முகத்தில் உங்களுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருந்தாலே முகமும் சரி ஹேரும் சரி ரொம்பவுமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் பருக்கள் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இதை வந்து தொடர்ந்து போட்டிங்க அப்படின்னா பருக்கள் வந்து எப்பவுமே வராது அந்தளவுக்கு இந்த ஆரஞ்சு பழத்தூள் வந்து நம்மளை முகத்தை ரொம்பவுமே சூப்பராக ரிசல்ட் வச்சு கொடுக்கும் இந்த விட்டமின் கேப்சூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்டையே ரொம்ப கம்மி தான் நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் வந்துரும் மெடிக்கலில் வந்து எல்லா மெடிக்கலையும் கிடைக்கும் இதை நீங்கள் ஆயிலில் கலந்து தேய்ச்சிங்க அப்படின்னா முடி வந்து நல்ல க்ரோத் ஆகும் அவ்வளோதாங்க இதை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மசாஜ் பண்ண மாதிரி கழுவணும் அது எப்படி கழுவணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இப்போ வந்து எதுவும் பண்ணாமல் விட்டுருங்க கழுவுறப்போ மட்டும் நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து தான் நீங்கள் வந்து இந்த இதைக்கு வந்து கழுவணும் இதை நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்ப கூட போட்டுட்டு படுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்க போகிறப்போ ஒரு இருபது நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவிட்டு கூட படுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதை முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம வந்து நைட்டு கூட நீங்கள் இந்த டேப்லெட் வச்சு இன்னொரு க்ரீம் கூட நீங்கள் ரெடி ரெடி பண்ணி பாட்டலை ஸ்டோர் பண்ணிக்கலாம் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் நைட் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் முகத்தை கழுவலாம் அது வந்து முக சுருக்கம் கருவலை மழை சுத்தமாக வராது மங்கு வந்து டோட்டலாகவே வராது இப்போ இதை வந்து நம்ம இப்படியே விட்டுறலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மசாஜ் பண்ணி கழுவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் குளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கழுத்தில் வர மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து நீங்கள் கழுத்தோடு சேர்த்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் முகமும் கழுத்து வந்து ஒரே மாதிரி கலரில் இருக்கும் அந்த பிளாக்னஸை வந்து நல்லா எடுத்துரும் இந்த மாதிரி வந்து போட்டுட்டு பதினஞ்சு நிமிஷம் காய வச்சு நம்ம வந்து கழுவிக்கலாம் நீ பார்த்திங்களா எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் ஒரு மூணு டைமு இந்த ஃபேஸ்பேக் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மங்களை இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுங்க நல்லா வந்து பத்து நிமிஷம் தான் வச்சுருந்தேன் நல்ல ஒயிட்னஸ் கொடுத்துருக்கு ரொம்ப சூப்பராக ரிசல்ட்டும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த கேப்சூலை வாங்கி இப்போ நான் சொன்ன தெரியல ரெண்டே பொருளை பயன்படுத்தி நல்லா வந்து சூப்பராக மங்கை வந்து ரிமூவ் பண்ணுங்கள் மங்கு மட்டும் இல்லை முகப்பருக்கள் வந்து அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்க பருக்களுக்கு வந்து இது ரொம்பவுமே சூப்பராக வேணாம் ஒரு பேஸ்பேக் தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு சாஃப்ட்னர் சாஃப்டாக இருக்கு பாருங்க ஸ்கின்னு இது வந்து நீங்கள் ஒரு ட்ரிப்லேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் இதை தொடர்ந்து மூணு ட்ரிப்பு போடுறப்ப கண்டிப்பாக எந்த அளவுக்கு கரை இருந்தாலும் எடுத்துரும் கண் கருவளைவுலாம் சுத்தமாக வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்